Hi friends, இப்ப நான் பார்க்க போற ரெசிபி பிரெட் அல்வா. இதுக்கு ஒரு அஞ்சு பிரெட்டை சைடுல எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். நாலு பக்கமும் சைடுல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி. நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு 100 கிராம் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் போட்டிருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மெல்ட் ஆகி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டுக்கலாம். தண்ணி அந்த ரோஸ்ட் பண்ணது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நல்லா அதில் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா குழைவாக வரும். இப்போது இதில் ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன். 100 pan 100 spoon நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருந்த கிண்டி வச்சுருந்த பிரெட்டை சேர்த்து நல்லா கிளறி தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 minutes ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் அல்வா. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.